சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். தேனி பெரியகுளம் எம்எல்ஏ சரவணகுமார், திமுகவை சேர்ந்தவர். சரவணகுமாரின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு கடந்த 1ஆம் தேதி ஒரு வீடியோ கால் வந்தது. புதிய எண் என்ற போதிலும் யாராக இருக்கும் என்ற ஆர்வத்துடன் அழைப்பை ஆன் செய்தார். அப்போது எதிரே யாருடைய முகமும் தெரியவில்லை. கால் செய்தவர் முகம் காட்டவில்லை, அமைதியாக இருந்தார். ஹலோ ஹலோ யாரு என எம்எல்ஏ கேட்டார். பதில் இல்லாததால் அழைப்பை துண்டித்து விட்டார். சிறிது நேரம் கழித்து அவரது வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ வந்தது. சரவணகுமார் எம்எல்ஏ வீடியோ காலில் ஒரு இளம் பெண்ணுடன் பேசுவது போன்ற வீடியோ அது. எதிர்முனையில் இருந்த பெண் நிர்வாணமாக இருந்தார். மார்ஃபிங் செய்து அந்த வீடியோவை உருவாக்கி உள்ளனர் என்பதை எம்எல்ஏ சரவணகுமார் புரிந்து கொண்டார். வீடியோ அனுப்பிய ஆசாமி சில மணி நேரம் கழித்து போன் செய்து எம்எல்ஏவிடம் பணம் கேட்டு மிரட்டினான். வீடியோ வெளியில் வந்தால் அவமானமாகிவிடும் என நினைத்த எம்எல்ஏ ஆசாமி அனுப்பிய எண்ணுக்கு 3ஆம் தேதி 5000 ரூபாய், 8ஆம் தேதி 5000 ரூபாய் என 10,000 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பி வைத்தார். பயந்து போய்விட்டார் என நினைத்த அந்த ஆசாமி மீண்டும் பணம் கேட்டு மிரட்டினான். இதனால் எம்எல்ஏ சரவணகுமார் தேனி சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார். எம்எல்ஏவை மிரட்டிய ஆசாமி பயன்படுத்திய செல்போன் எண், பணம் பெற பயன்படுத்திய கூகுள் பே எண் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை வைத்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். மோசடியில் ஈடுபட்ட ஆசாமி ராஜஸ்தானில் இருப்பது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் ராஜஸ்தான் விரைந்தனர். ஆழ்வார் பகுதியில் இருந்தபடி எம்எல்ஏவை மிரட்டிய அஸ்ரத் என்ற ஆசாமியை கைது செய்தனர். அவனை ராஜஸ்தானில் இருந்து தேனிக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரிக்க உள்ளனர். அதன் பிறகுதான் இன்னும் எத்தனை பேரை மிரட்டி பணம் பறித்தான், யாரெல்லாம் இந்த மோசடியின் பின்னணியில் உள்ளனர் என்ற விவரம் தெரியவரும் என தேனி போலீசார் கூறினர்.